குட்டி தமிழ் கதைகள் மூலமாக இங்கிலீஷ் பேச கற்றுக்க போகிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கதை இரண்டு தவளைகள். நான் காரைக்குடி ச. பாலகுமார். உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. ஒரு சமயம் ஒரு தவளை கூட்டம் காட்டில் தண்ணியை தேடிட்டு இருந்தது. ஒரு சமயம் அப்படின்னா ஒன்ஸ் ஒரு தவளை கூட்டம் எ குரூப் ஆஃப் ஃப்ராக்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது? தண்ணி தேடிட்டு இருந்தது. இட்டு இருந்துன்னு வருதா வந்தா என்ன டென்ஸ்? அது என்ன டென்ஸோட ஃபார்முலா? அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாஷிங் இல்லை வேரிங் போடணும். தேடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? லுக் ஃபார். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் போட்டால் லுக்கிங் ஃபார். வாஸ் லுக்கிங் ஃபார் வருமா இல்லை வேர் லுக்கிங் ஃபார் வருமா? ஃப்ராக்ஸ்னா என்னது? ப்ளூரல். அப்போ வேர் தானே வரணும். ஆனால் வராது. இங்கே வெறும் ஃப்ராக்ஸ் மட்டும் இல்லை, எ குரூப் ஆஃப் ஃப்ராக்ஸ்னு வருது. அப்படின்னா அது சிங்குலர். எ குரூப் தான் பார்க்கணும். குரூப்ன்றது சிங்குலர். வாஸ் லுக்கிங் ஃபார் தான் வரும். வெறும் ஃப்ராக்ஸ்னா ஃப்ராக்ஸ் வேர் லுக்கிங் ஃபார்னு வரும். ஆனால் எ குரூப் ஆஃப் ஃப்ராக்ஸ்னா வாஸ் லுக்கிங் ஃபார் தான் போடணும். சரி, அடுத்து எதை தேடிட்டு இருந்துச்சு? தண்ணியை, வாட்டர். ஒன்ஸ் எ குரூப் ஆஃப் ஃப்ராக்ஸ் வாஸ் லுக்கிங் ஃபார் வாட்டர். திடீர்னு அந்த குரூப்பில் இருந்த ரெண்டு தவளைகள் குழிக்குள்ளே விழுந்துருச்சு. திடீர்னு சடன்லி அந்த குரூப்பில் இருந்த ரெண்டு தவளைகள், டூ ஃப்ராக்ஸ் இந்த குரூப், என்ன பண்ணுச்சு இல்லை என்ன ஆச்சு? குழிக்குள்ளே விழுந்துச்சு. விழுகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஃபால். ஆனால் இது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் ஃபெல். ஏன்னா விழுந்துச்சுன்னு சொல்கிறோம். விழுந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ். ஃபெல் எதுக்குள்ளே விழுந்துச்சு? குழிக்குள்ளே. இன் அ பெட். குழின்றதுக்கு பெட். இன் அ பெட் குழிக்குள்ள. சடன்லி டூ ஃப்ராக்ஸ் இன் த குரூப் ஃபெல் இன் டு த பெட். குழிக்குள்ளே இருந்த நண்பர்களை நினச்சி மற்ற தவளைகள் கவலைப்பட்டுச்சு. முதல்ல யார் ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்கன்றதை போடுவோம். மற்ற தவளைகள் அவங்க தான் ஒரு செயல் பண்ணுறாங்க. அப்போது அதுதான் முதல்ல வரும். தி அதர் ஃப்ராக்ஸ் என்ன பண்ணாங்க? கவலைப்பட்டாங்க. ஒரீட. கவலைப்படுறதுக்கு ஒரி. கவலைப்பட்டாங்க பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஒரீட். யாரை நினச்சி கவலைப்பட்டாங்க? குழிக்குள்ளே இருந்த ரெண்டு நண்பர்களை நினச்சி. அபவுட் த டூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெட். தி அதர் ஃப்ராக்ஸ் ஒரீட் அபவுட் த டூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெட். அவங்க அந்த குழி எவ்வளவு ஆழமாக இருந்ததுன்னு பார்த்ததுனால அந்த ரெண்டு தவளைகள் கிட்ட சொன்னாங்க, அவங்களால தப்பிக்க முடியாது, முயற்சி பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. ஓ ஓ ஓ, இது ரொம்ப பெரிய சென்டென்ஸாக இருக்கு. பிரேக் பண்ணி பார்ப்போம். குட்டி குட்டியாக பார்ப்போம். அவங்க அந்த குழி எவ்வளவு ஆழமாக இருக்குதுன்னு பார்த்ததுனால அதனாலன்னு வந்தால் பொதுவாக ஆஸ் இல்லை பிகாஸ் போடுவோம். இங்கே ஆஸ் போடுவோம். முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு போடுவோம். பார்த்தாங்க. தே சா. ஆஸ் தே சா. என்ன பார்த்தாங்க? அந்த குழி எவ்வளவு ஆழமாக இருந்ததுன்னு. ஹவு டீப் த பிட் வாஸ். ஆஸ் தே சா ஹவு டீப் த பிட் வாஸ். பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அந்த ரெண்டு தவளைகள் கிட்ட சொன்னாங்க. They told the two frogs. என்ன சொன்னாங்க? அவங்களால தப்பிக்க முடியாது. முடியும்னா கேன் இல்லை வில் பி ஏபிள் டு போடுவோம். முடியாதுன்னா கேனாட் இல்லை வில் நாட் பி ஏபிள் டு போடுவோம். ஆனால் இங்கே பாஸ்ட் டென்ஸில் முடியாதுன்னு சொல்கிறோம். ஏன் இங்கே பாஸ்ட் டென்ஸ்? ஏன்னா தே டோல் த டூ ஃப்ராக்ஸ். டோல்டுனா என்னது? பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு குட் நாட் போடணும், இல்லைனா வுட் நாட் பி ஏபிள் டு போடணும். இங்கே வுட் நாட் பி ஏபிள் டு போடுவோம். தே வுட் நாட் பி ஏபிள் டு எஸ்கேப். தப்பிக்க முடியாது. முயற்சி பண்ணுறதில் அர்த்தம் இல்லை. அர்த்தம் இல்லைன்றதுக்கு யூஸ். இல்லைன்றதுக்கு நோ பாயிண்ட். நோ பாயிண்ட் இன் ட்ரையிங். முயற்சி பண்ணுறதில் அர்த்தம் இல்லை. ஆனால் இது பாஸ்ட் டென்ஸ். அதனால் தேர் வாஸ் நோ பாயிண்ட் இன் ட்ரையிங். இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லுவோமா? ஆஸ் தே சா ஹவு டீப் த பிட் வாஸ். தே டோல் த டூ ஃப்ராக்ஸ் தே வுட் நாட் பி ஏபிள் டு எஸ்கேப் அண்ட் வாஸ் நோ பாயிண்ட் இன் ட்ரையிங். ரெண்டு தவளைகளும் வெளியே குதிக்க முயற்சி செஞ்ச பொழுது மற்ற தவளைகள் டிஸ்கரேஜ் செஞ்சது. பொழுதுன்னா என்ன பண்ணும்? வென் இல்லை ஒயில் போடுவோம். ஷார்ட் ஆக்ஷன்னா வென் போடுவோம், லாங் ஆக்ஷன்னா ஒயில் போடுவோம். இங்கே ஒயில் போடுவோம். ஒயில் த ஃப்ராக்ஸ் என்ன பண்ணாங்க? முயற்சி பண்ணாங்க. ஒயில் த டூ ஃப்ராக்ஸ் ட்ரைட். என்ன முயற்சி பண்ணாங்க? வெளியே குதிக்க. டு ஜம்ப் அவுட். ஒயில் த டூ ஃப்ராக்ஸ் ட்ரை டு ஜம்ப் அவுட். தொடர்ந்து டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தே கான்ஸ்டன்ட்லி டிஸ்கரேஜ் தெம். ஒயில் த டூ ஃப்ராக்ஸ் ட்ரை டு ஜம்ப் அவுட் தே கான்ஸ்டன்ட்லி டிஸ்கரேஜ் தெம். தேன்றது இந்த இடத்துல மற்ற தவளைகள். மற்ற தவளைகள் தொடர்ந்து டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. வைல் த டூ ஃப்ராக்ஸ் ட்ரை டு ஜம்ப் அவுட் தே கான்ஸ்டன்ட்லி டிஸ்கரேஜ் தெம். ஆனால்
அவங்க கீழே விழுந்துட்டே இருந்தாங்க. விழுந்துட்டு இருந்தாங்கன்னா தே வேர் ஃபாலிங் டவுன். விழுந்துட்டே இருந்தாங்கன்னா தே கெப்ட் ஃபாலிங் டவுன். கீப்போட பாஸ்ட் டென்ஸ் தான் கெப்ட். கீப் ஃபாலிங்னா தொடர்ந்து விழுகிறது. கெப்ட் ஃபாலிங்னா தொடர்ந்து விழுந்துட்டே இருந்தது பாஸ்ட் டென்ஸில். பட் தே கெப்ட் ஃபாலிங் டவுன். தப்பிக்க மாட்டோம் நினச்ச அந்த ரெண்டில் ஒருத்தவளை கடைசியாக முயற்சியை கைவிட்டது, செத்தும் போச்சு. முதல்ல யாருன்றதை போடுவோம். ஒன் ஆஃப் த டூ ஃப்ராக்ஸ் என்ன பண்ணுச்சு, முயற்சியை கைவிட்டுச்சு. கைவிடுறதுக்கு கிவ் அப், பாஸ்ட் டென்ஸில் கேவ் அப். ஏன் கைவிட்டுச்சு, தப்பிக்க மாட்டோம் நினச்ச. திங்கிங் தட் இட் வுட் நாட் எஸ்கேப். தப்பிக்க மாட்டோம்னா வில் நாட் எஸ்கேப். அப்புறம் ஏன் இங்கே வுட் நாட் எஸ்கேப் போடுறோம், ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் ஃப்யூச்சர் பற்றி பேசுகிறோம். அதனால் வுட் நாட் எஸ்கேப், செத்தும் போச்சு. அண்ட் டைட். ஒன் ஆஃப் த ஃப்ராக்ஸ் எவென்ச்சுவலி கேவ் அப் திங்கிங் தட் தே வுட் நாட் பி ஏபிள் டு எஸ்கேப் அண்ட் டைட். இன்னொரு தவளை தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்தது. கடைசியாக உயரமாக குதிச்சு குழியை விட்டு வெளியே வந்தது. தி அதர் ஃப்ராக் என்ன பண்ணுச்சு, தொடர்ந்து முயற்சி பண்ணுச்சு. தொடர்ந்துன்னு வந்தால் என்ன பண்ணும், கீப் பாஸ்ட் டென்ஸில் கெப் கெப் ட்ராயிங். தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்துச்சு. கடைசியாக உயரமாக குதிச்சுது. இவென்ச்சுவலி ஜம்ப் ஸோ ஹாய். குழியை விட்டு வெளியே வந்தது. இட் காட் அவுட் ஆஃப் த பிட். தி அதர் ஃப்ராக் கெப்ட் ட்ராயிங் அண்ட் இவென்ச்சுவலி ஜம்ப் ஸோ ஹாய் இட் காட் அவுட் ஆஃப் த பிட். மற்ற தவளைகள் ஷாக் ஆனிச்சு, எப்படி இதை செஞ்சதுன்னு வியந்தது. தி அதர் ஃப்ராக்ஸ் வர் ஷாக்ட் அட் தட். வியந்ததுன்னா ஒண்டர்ட். ஒண்டருக்கு பாஸ்ட் டென்ஸ் ஒண்டர்ட். எப்படி செஞ்சதுன்னு, ஹவு ஹி டிட் இட். தி அதர் ஃப்ராக்ஸ் வர் ஷாக்ட் அட் தட் அண்ட் ஒண்டர்ட் ஹவு ஹி டிட் இட். வித்தியாசம் என்னென்னா, ரெண்டாவது தவளையால் கூட்டத்தோட டிஸ்கரேஜ்மெண்ட்டை கேட்க முடியல, ஏன்னா அது செவிடு. வித்தியாசம் என்னென்னா, த டிஃப்ரென்ஸ் வாஸ், ரெண்டாவது தவளையால் த செகண்ட் ஃப்ராக் கேட்க முடியல. குட் நாட் ஹியர். கேட்க முடியலைன்னா முடியலைன்றதுக்கு பாஸ்ட் டென்ஸில் குட் நாட். எதை கேட்க முடியல, கூட்டத்தோட டிஸ்கரேஜ்மெண்ட்டை, த க்ரௌட்ஸ் டிஸ்கரேஜ்மெண்ட், ஏன்னா அது செவிடு. பிகாஸ் ஹி வாஸ் டெஃப், செவிடுக்கு டெஃப். த டிஃப்ரென்ஸ் வாஸ் த செகண்ட் ஃப்ராக் குட் நாட் ஹியர் த குரூப் டிஸ்கரேஜ்மெண்ட் பிகாஸ் ஹி வாஸ் டெஃப். அது உற்சாகப்படுத்திட்டு இருந்ததை அசியூம் பண்ணிக்கிடுச்சு. முதல்ல என்ன பண்ணுச்சுன்னு சொல்லுவோம், ஹி அசியூம்ட். என்ன அசியூம் பண்ணுச்சு, அவங்க உற்சாகப்படுத்திட்டு இருந்ததா, தே வர் சீரிங் ஹிம் ஆன். இட்டு இருந்துன்னு வந்தால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், உற்சாகப்படுத்திட்டு இருந்ததா, அதான் வேர் சீரிங். ஹி ஜஸ்ட் அசியூம்ட் தே வர் சீரிங் ஹிம் ஆன். இன்னைக்கு கதை அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க், இந்த கதையிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட மாரல் என்ன, அதை இங்கிலீஷில் ஒரு வாக்கியமாக அமைச்சு கமெண்ட்டில் போடுங்க. உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நான் காரைக்குடி சா பாலகுமார் ஃப்ரம் இங்கிலீஷ் வலிமை.com.